அடுத்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்னா இந்த பாடத்தில் உள்ளதை மனப்பாடம் பண்ணுறது தான். ஆனால் நீங்கள் இந்த ஷார்ட்கட் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், மனப்பாடம் பண்ணிடலாம். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல அவருடைய நூல்கள் வந்து கிட்டத்தட்ட நிறையா நூல்கள் இருக்குது. அதை எப்படி சார் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? கொஞ்சம் கஷ்டமான நூல்கள் தான், அதனால் வந்து நீங்கள் இந்த ஷார்ட்கட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப இதெல்லாம் வந்து இயல்பாக ஒருத்தவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடியதான். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கெல்லாம் உட்காந்துட்டு குமார் அவர் மனைவி அப்படிலாம் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. சாதாரணமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்ததோடு கற்பனை பண்ணி பாருங்கள், எளிமையாக மடிச்சிடலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அவருடைய நூல்களுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். குமார், குமாருங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவர் மனைவி கூட 3 மணிக்கு, கரெக்டாக 3 மணிக்கு எங்கே போயிருக்காருன்னா, மதுரைக்கு கமல் நடித்த சகலகலா வல்லவன் படம் பார்க்க போனாங்க. அது உங்களுக்கு தெரியும், கமல் தான், கமல் சார் தான் சகலகலா வல்லவன் படம் நடித்தாங்க. அதை பார்க்குறதுக்கு போனாங்க. போனால் தியேட்டரில் ஒரே கூட்ட நெரிசல், கடைசியில் டிக்கெட் காலி ஆயிடுச்சு, அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? எதையுமே கிடையாது. நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கூட பாருங்கள். குமார் அவர் மனைவி மீனாட்சி கூட 3 மணிக்கு மதுரைக்கு கமல் நடித்த சகலகலா வல்லவன் படம் பார்க்க போனாங்க. தியேட்டரில் ஒரே கூட்ட நெரிசல், கடைசியில் டிக்கெட் காலி ஆயிடுச்சு. அதில் குமார் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆசிரியர் பேரே சொல்லிட்டேன், குமார்னா குமரகுருபரர், முடிஞ்சிருச்சா? இப்போ ஆசிரியர் குழப்பாது. மீனாட்சி அப்படின்னா அவங்க மனைவி மீனாட்சி இருக்குல்லையே, அது வந்து மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், அப்போ முடிஞ்சிருச்சு. 3 மணிக்குன்னா 3 மணி கோவை, 3 மணி 3 மணி கோவை. மதுரைக்குன்னா மதுரை கலம்பகம். சகலகலா வல்லவன் படம் பார்க்கன்னா சகலகலா வள்ளி மாலை. நெரிசல்னா நீதி நெறி, அப்போ நெறி நெறி வந்திருக்குல்ல, நெரிசல்னா நீதி நெறி விளக்கம். டிக்கெட் காலி ஆச்சுன்னா கந்தர் கழிவன்பா. இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த நூல்களை நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம், ஓகேங்களா? என்ன இது, எதுவுமே கிடையாது. குமாருங்கிறவர் அவர் மனைவி மீனாட்சி கூட 3 மணிக்கு மதுரைக்கு கமல் நடித்து சகலகலா வல்லவன் படம் பார்க்க போகிறாரு, நாங்கள் ஒரே கூட்ட நெரிசல், கடைசியில் டிக்கெட் காலியாச்சு, இவ்வளவு தானே. இதை படிச்சுட்டு நீங்கள் இந்த நூல்களை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், மனப்பாடம் பண்ணிடலாம், கஷ்டமே இல்லை, ஓகேங்களா? இதுதான் ஷார்ட்கட். வேணால் இந்த படம் கூட பாருங்கள். இப்போ என்ன செஞ்சுக்கலாம், குமாருங்கிறவர் இந்த மீனாட்சி அவங்க கூட 3 மணிக்கு மதுரைக்கு, இந்த பாருங்கள், கமல் சார் தான் இந்த சகலகலா வல்லவன் படம் நடித்தது கூட அவர் தான், பார்த்தீங்களா? இந்த படம் தான், ஓகே? இந்த படம் பார்க்குறதுக்காக போகிறாங்க. கடைசியில் பார்த்தா செம்ம கூட்டம், அப்புறம் இப்படி இருந்தால் என்ன ஆகும், டிக்கெட்டு கடைசியில் காலியாகி தான் ஆயிரும். அதான் வந்து ஹவுஸ்ஃபுல் போட் போட்டாங்க இல்லையா, இவ்வளோ தான் ஷார்ட்கட், ஓகேங்களா? இந்த ஷார்ட்கட் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இவரோட நூல்களை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், படித்து முடிச்சிடலாம், ஓகே? தேங்க்யூ.